வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது அசாந்த் அண்ணாமலை. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் நேட்டோவில் இணைய அனுமதிக்க முடியாது. துருக்கி அதிபர் தயிப் எர்டோகன் அறிவிப்பால் பின்லாந்து ஸ்வீடன் நாடுகள் நேட்டோவில் இணைவதில் சிக்கல். உக்ரைனின் லுஹான்ஸ்க் மற்றும் டொனெட்ஸ்க் பகுதிகளில் ரஷ்யா தொடர் தாக்குதல். டான்பாஸின் விடுதலை மாஸ்கோவுக்கு நிபந்தனையற்ற முன்னுரிமை என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் கருத்து. $700 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு வழங்க உலக வங்கி ஒப்புதல். இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். இலங்கையில் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க 15 குழுக்கள் அமைப்பு. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பு. நேபாள விமான விபத்தில் சிக்கிய 20 பேரின் உடல்கள் மீட்பு. விமானத்தில் பயணித்த மற்றவர்களை தேடும் பணிகள் தீவிரம். கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு நிதி வழங்கும் திட்டம் தொடக்கம். பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நாட்டு மக்கள் அனைவரும் துணை நிற்பார்கள் என பிரதமர் பேச்சு. ஆண்டுக்கான UPSC சிவில் சர்வீசஸ் தேர்வு முடிவுகள் வெளியீடு. முதல் 4 இடங்களை பிடித்து பெண்கள் சாதனை. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் குமரி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் ஜூன் 23 பள்ளிகள் திறக்கப்படும். கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. சென்னை, கோவை, தூத்துக்குடியில் காற்று மாசுபாடு அளவு அதிகரிப்பு. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தகவல். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை தூய்மை பணியாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம். குடிநீர் விநியோகம், தூய்மை பணி உள்ளிட்டவை பாதிப்பு. நூல் விலை உயர்வை கண்டித்து மருத்துவ துணி உற்பத்தியாளர்கள் 6வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம். நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரிக்கை. வைகாசி மாத அமாவாசை ஒட்டி அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்த ஏராளமான பக்தர்கள். முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு. சேலம் ஓமலூர் அருகே அரசு விதைப்பண்ணையில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள வெள்ளைச்சோளம். சிறுதானிய விதைகள் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை. இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை ராமேஸ்வரம் பயணிகள் ரயில் இன்று முதல் இயக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு இயக்கப்படுவதால் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. மழை பெய்யவும் விவசாயம் செழிக்கவும் பொன்னமராவதி கேசரங்கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. மீன்களை ஆர்வத்துடன் பிடித்து மகிழ்ந்த பொதுமக்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் சதுரகிரி மலைக்கோவிலுக்கு அமாவாசை முன்னிட்டு பக்தர்கள் வருகை அதிகரிப்பு. தீவிர சோதனைக்கு பின்னர் பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு செல்ல அனுமதி. தர்மபுரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக சம்பங்கி விதைக்கிழங்கு விற்பனை அதிகரிப்பு. தொடர்ந்து 3 மாதமாக கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி.
மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் தஞ்சாவூர் வந்தடைந்தது. ஆரத்தி எடுத்து மலர் தூவி மேளதாளத்துடன் வரவேற்ற பொதுமக்கள். நாமக்கல் மண்டலத்தில் தொடர்ந்து உயரும் முட்டை விலை. 4 நாட்களில் 35 காசு விலை உயர்ந்து 4.80 ரூபாயாக நிர்ணயம். தருமபுரி காரிமங்கலம் அருகே கரும்பு தோட்டத்திற்குள் நுழைந்த காட்டு யானைகள். 20 டன் கரும்பை சேதம் செய்ததாக விவசாயிகள் வேதனை. வடசென்னை அனல் மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் சுடுநீரால் மீன்வளம் பாதிப்பதாக புகார். 8 கிராம மீனவர்கள் படகுகளில் சென்று முற்றுகை போராட்டம்.